வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டமான எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எண்ணும் எழுத்தும் திட்டம் வாரந்தோறும் மதிப்பீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழந்தைகளின் கற்றல் அடைவு திறனை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதிப்பீடு செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தொடக்க கல்வி இயக்கம், மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் நிறுவன இயக்கம் ஆகியவை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. கரோனா பெருந்தொற்றால் பள்ளிகள் மூடப்பட்டதை தொடர்ந்து கற்றல் இடைவெளியை களைய வகுப்பு நிலையிலிருந்து கற்றல் நிலை அடிப்படையில் கற்பித்தலை மையப்படுத்தி எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எண்ணும் எழுத்தும் வகுப்பறை செயல்பாடுகளில் குழந்தைகள் எத்தகைய கற்றல் விளைவுகளை பெற்றுள்ளனர் என்பதை அறியும் வகையில் வளதறி மதிப்பீடு வாரந்தோறும் செயலி மூலம் நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டுதல் நெறிமுறையில் விளக்கப்பட்டிருந்தது. இதனை 1, 2, 3 வகுப்புகளுக்கு கற்பிக்கும் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை முதல் தவறாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைமுறைப்படுத்தி குழந்தைகளின் கற்றல் அடைவை உறுதி செய்ய வேண்டும். இது குறித்து அறிவுரைகளை தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நன்றி நண்பர்களே. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் தொலைநோக்கு 2025க்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் என்பதாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் 8 வயதிற்குள் பொருள் புரிந்து படிக்கும் திறனையும் அடிப்படை கணித செயல்பாடுகளையும் செய்யும் திறன்களையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது இதனுடைய தொலைநோக்கு திட்டம். நன்றி நண்பர்களே.